ओम तत्पुरुषाय विद्महे मग्गरदुंडाय धीमहि तन्नो दन्ति प्रचोदय ओम आदित्यायश सोमाय मंगलाय बुधायश गुरु चुक्कर सनिय यक्ष राघव गेदव नमक உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கறது ராகு கேது சிறப்பு பயிற்சி பற்றி. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு 2020 ராகு கேது பயிற்சி எந்த மாதிரியான மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்தோம் அப்படின்னா, பொதுவாகவே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11 இடத்துக்கு ராகு பகவான் பயிற்சியாகிறார். அதாவது கடக ராசிக்கு 11 இடத்துல லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11 இடத்துல ரிஷப ராசிக்கு ராகு பகவான் பயிற்சியாக இருக்கிறாரு. பொதுவாகவே சாஸ்திர ரீதியாக ஒரு ஜாதகத்தில், அதாவது 11 இடத்துல அல்லது 10 இடத்துல ஒரு பாபக்கிரகமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அந்த வகையில் பாபக்கிரகமாக வர்ணிக்கப்படுகிற, சாயா கிரகமாக வர்ணிக்கப்படுகிற, ஷட்ப கிரகமாக வர்ணிக்கப்படுகிற, பின்னோக்கி சுழலும் கிரகமாக வர்ணிக்கப்படுகிற இந்த ராகு பகவான் உப ஜெய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11 இடத்துக்கு வந்து பெயர்ச்சியாக இருக்கிறார் அப்படிங்கிறத விட, அந்த 11 இடம் உங்களுடைய ராசிக்கு லாபம் லாபஸ்தானமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இருக்கிறார் அப்படிங்கிறத விட, அதே ராகு பகவானுக்கும் உகந்த இடமாக உங்களுடைய கடக ராசிக்கு 11 இடம் என்று சொல்வதை விட, கடக ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்வதை விட, அதாவது ராகு பகவானுக்கு உகந்த ராசியாக உகந்த வீடாக இருக்கக்கூடிய அதாவது ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறது அற்புதமான அற்புதம். அதாவது எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா, கொடுக்க கொடுக்க குறையாமல் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை, நன்மையான விஷயங்களை உண்மையாக கொடுக்கக்கூடிய வல்லமையோடு, அதாவது அல்லல்ல குறையாத ஒரு மிகப்பெரிய அமைப்பை கொடுக்கக்கூடிய, லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராகு பகவான் வந்திருக்காரு. நீங்கள் கவலையப்பட வேண்டாம். இப்போதைக்கு இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்களோ அந்த நிலையிலிருந்து ஓரளவாவது அடுத்த நிலைக்கு நிச்சயமாக வர முடியும், அடுத்த தகுதியை தொட முடியும், அடுத்த ஒரு வருமானத்தை பெற முடியும், சமுதாயத்தில் வெகுமானத்தை சந்திக்க முடியுங்கிற விஷயத்தை உறுதியாகவே சொல்ல முடியும் ராகு பகவானுடைய ஆதிக்கத்தில் கடகராசிக்கு. இந்த ராகு பகவான் மட்டுமல்ல, கேது பகவான் கூட வந்து பார்த்தீங்கன்னா 5 இடத்துக்கு, பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5 இடத்துக்கு வந்து கேது பகவான் பெயர்ச்சியாக இருக்கிறது. ஒரு வகையில் நல்லதாக இருந்தால் கூட இன்னொரு வகையில் வந்து பிள்ளைகள் வகையில், அதாவது புத்திரர் வகையில் வந்து தேவையில்லாத தடங்கள், தேவையில்லாத வந்து ஒரு பேச்சுக்கள், தேவையில்லாமல் வந்து அவங்களுக்கு வந்து கெட்ட பழக்கங்களில் ஈடுபடக்கூடியது. ஆன்லைன் வகுப்பு, ஆன்லைன் கல்வின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆகாத கல்வியை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும் பிள்ளைகளுக்கு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5 இடத்துல, அதாவது புத்திர ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. என்னதான் நம்ம நண்பராக பழகினால் கூட அவங்களுடைய அதாவது வளர்ப்பில், அவங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை, அவங்களுடைய கல்வியில் வந்து நாம் கொஞ்சம் கண்காணிப்பாக இருக்கிறது நல்லதுங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம். உங்களுக்குண்டான வாய்ப்புகளும், உங்களுக்குண்டான வருமானங்களும், உங்களுக்கான வெகுமானங்களும், உங்களுக்கான தொழில் ரீதியான அமைப்புகளும், உங்களுக்கான உத்தியோக ரீதியான மேன்மைகளும், உங்களுக்கான வியாபார ரீதியான வெற்றிகளும் நிச்சயமாகவே இருந்துகிட்டு இருக்கும். அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஆனால் பிள்ளைகள் வகையில் கேது பகவான் 5 இடத்தில் இருக்கிறதுனால, பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானமாக இருக்கிறதுனால இந்த 5 இடத்துல பிள்ளைகள் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாத சேர்க்கை, தீய நட்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும். திடீர்னு வந்து கெட்டு போகக்கூடிய, அதாவது என்னுடைய பையன் நல்லா தான் இருந்துட்டு இருந்தாருங்க, திடீர்னு இந்த 2 மாதமாக தான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு, என்னென்னு தெரியல அப்படின்னு உங்களுக்கே தெரியாத உருவம் இல்லாத தவறான பழக்க வழக்கங்களுக்கு போகக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கண்டிப்பாக கண்ணும் கருத்துமாக பிள்ளைகள் வகையில் கவனம் செலுத்துவது நல்லதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் அதே கேது பகவான் 5 இடத்துல இருந்தாலும், அந்த கேது பகவான் வந்து விருச்சிக ராசியில் இருக்கிறதுனால, ஒரு சில சாஸ்திரங்கள் விருச்சிக ராசியில் கேது பகவான் வந்து இருந்தது அப்படின்னா விருச்சிகம் நீச்ச வீடுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் ஒரு சில சாஸ்திரங்கள் அந்த மாதிரி சொல்லலை. இந்த மாதிரி இருவேறு கருத்துக்கள் இருந்திருந்தால் கூட எப்படி பார்த்தாலும் இந்த கெட்டவர் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் 5 இடத்துல விருச்சிக ராசியில் செவ்வாய் பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான கெடுதல்கள் இருந்திருந்தால் கூட அந்த கெடுதலுக்கு மேலே நன்மைகளை கொடுப்பார், கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா 5 இடம் என்று சொல்லக்கூடிய அந்த விருச்சிக ராசி வந்து விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கார் எப்போ, இந்த ராகு கேது பெயர்ச்சியாக கூடிய அந்த காலகட்டத்தில். அப்போ 5 இடத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஜீவனஸ்தானத்தில் அதாவது ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால எவ்வளவு கெட்டது வந்தாலும், பிள்ளைகள் வகையில் வந்து கெடுதல் வரக்கூடிய சூழல் இருந்தாலும், அந்த கெடுதலை தவிர்த்து மாற்றி காட்டக்கூடிய, அதாவது நாரதர் கழகம் நன்மையில் முடியும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த ஒரு கெட்டது வந்தால் கூட அந்த கெட்டது நல்லதாக மாறக்கூடிய சூழல் அதிகமாக இருந்துருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம். ராகுபவனுடைய ஆதிக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய பழமொழி உங்களுடைய ஜாதகத்துக்கு, அதாவது உங்களுடைய ராசிக்கு
இந்த ராகு கேது பெயர்ச்சியில பொருந்தி வரும். ஏன்னா நாம எதிர்பார்க்கறத லாபத்து தான். அந்த லாப ஸ்தானத்திலேயே ராகு பகவான் இருக்கிறதுனால திடீர் உடல் உழைப்பு இல்லாமலேயே நல்ல பிழைப்பு கிடைக்கக்கூடிய உடல்ல வந்து கஷ்டம் உடல் உழைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கஷ்டப்படாம உட்கார்ந்த இடத்திலேயே சம்பாதிக்கக்கூடிய லாபங்களை பார்க்கக்கூடிய தன வெகு தன சாணியங்கள் சேரக்கூடிய பொன் பொருள் சேரக்கூடிய பூமி சேர்க்க ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய ஏன் கடன் கொடுத்தவங்க முன்னாடி நீங்கள் கௌரவமாக வாழ்ந்து காட்டக்கூடிய மிகப்பெரிய அமைப்புகளை சிறப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்போடு தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி இருந்துட்டு ராகு கேது பெயர்ச்சியாகக்கூடிய அதே காலகட்டத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஜென்ம ராசியில் சுக்கர பகவான் இருக்கார். இந்த சுக்கர பகவானும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானாதிபதியாக வந்து அந்த லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவானே உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால விளையாட்டுத்தனமாக சம்பாதிக்கக்கூடிய கடந்த காலங்களில் மொங்கா மொங்கான்னு உழைச்சி எந்த ஒரு முன்னேற்றமும் கிடைக்கலையேன்னு கவலைப்பட்ட உங்களுக்கு உழைப்பு அதிகம் இல்லாமலேயே உங்களுடைய பிழைப்பு மட்டுமல்ல உங்களை சார்ந்தவர்களை பிழைக்க வைக்கக்கூடிய தகுதியை மிகுதியாக கொடுக்கக்கூடிய அமைப்போடு தான் இந்த ராகு கேது பயிற்சி இருந்துகிட்ருக்குது. பயப்பட வேண்டாம், என்னென்னமோ முயற்சி எடுத்தோம், என்னென்னமோ பரிகாரம் பண்ணோம், என்னென்னமோ நம்ம ஆலோசனை பண்ணணும், எவ்வளவோ உழைப்பை கொடுத்தோம், நமக்கு எந்த வகையிலும் முன்னேற்றம் கிடைச்சிட்டு இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக ஜாதகங்கிறது உண்மை, சாஸ்திரம்ங்கிறது உண்மை, நவகிரகங்கிறது உண்மை, நாம் வழிபட்ட தெய்வம் அதை விட உண்மையினை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மேன்மைகளை அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய அமைப்போடு தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி இருந்துகிட்ருக்காரு. ராகு கேது பெயர்ச்சி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் எதிர்ப்பு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தானத்தில் வந்து குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால எதிர்ப்புகள் மூலமாக கூட நன்மைகள் கிடைக்கும். ஒருவர் உங்கள் மேலே பொறாமப்பட்டார்னு வைங்களே, அந்த பொறாம மூலமாக கூட நீங்கள் வந்து பெரிய பெருமையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதி இருந்துகிட்டு இருக்கும். எந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒன்றுக்குமே ஆக மாட்டேன்னு ஒருத்தர் வந்து நம்ம சீண்டி விட்டோம்னு வைங்களே, அப்போ அவங்க என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு அவருக்கு வந்து சுறுசுறுப்போ அறிவோ திறமையோ எதுவுமே இல்லாமல் இருந்தால் கூட அவர் லேசாக சீண்டி பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து உங்களுக்காகவாவது கொஞ்சம் முன்னேறணுங்கிற எண்ணம் இருக்கும். அந்த மாதிரி அந்த பொறாம மூலமாக கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த முன்னேறக்கூடிய தகுதியை அதிகமாக கொடுத்து அந்த அதிகமான தகுதிக்கு மேலே மிகுதியான முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பில் குரு பகவானும் வந்துட்டுருக்கிறாரு. ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால, அதாவது எந்தெந்த குடும்பத்தில் தன்னை விட வயதுக்கு அதிகமாக திருமணம் பண்ணியிருக்காங்களோ அந்த திருமணம் மணமகனுக்கு இல்லை, மணமக அதாவது மணமகன் வந்து மணமகளை விட குறைவான வயது இருந்துருவீங்களே அவர்களுக்கு ஏறுக்கு மாறான ஏமாற்றம் இல்லாத ஒரு நல்ல தனம் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சூரிய பகவானும் ஆட்சி பெற்றிருக்கனால அதிகாரமான வகையில் தனம் சேர்றது, எதிர்பார்க்காத வகையில் வந்து திருமணம் அமையிறது, அதாவது ரொம்ப நாள திருமணம் அமையல, திருமண தடை ஏற்பட்டதுன்னு வைங்களேன், அது இந்த ராகுகேது பேர்ச்சிக்கு அப்புறம் நல்ல திருமணம் அமையும். நல்ல திருமணம் அப்படிங்கிறத விட பிடிச்சாலும் பிடிச்சாரு, புளியங்கொம்பாக பிடிச்சிட்டாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பிடிச்சாலும் பிடிச்சாங்க புளியங்கொம்பாக பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய அளவில், அதாவது உங்களை விட தகுதியும் உங்களை விட அதாவது வருமானத்திலும் உங்களை விட வசதி வாய்ப்பும் நிறைந்த இடத்துல வரணமையக்கூடிய அல்லது மணமகள் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த ராகு கேது பேர்ச்சியில் வந்து சிறப்பாக இருந்துட்டுங்கிற விஷயத்தை நம்ம மறந்துட வேண்டாம். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 2020 ராகு கேது பெயர்ச்சி பெயர்ச்சியாகக்கூடிய அந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் அப்படிங்கிற விஷயத்தை உண்மையோடு எடுத்து சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் ராசிக்கு மேலே உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த லக்னம், ராசி, நட்சத்திரம், திதி, கரணம், யோகம், நீங்கள் பிறந்த நேரம், அதாவது உங்களுடைய கரு உருவான நேரம், இந்த மாதிரியான விஷயங்களை கணக்கில் எடுத்து உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தில் வந்து ராசி, அம்சம், நவாம்சம், திரேகாணம், பாவகம், சஷ்டியாம்சம், திரிசாம்சம், பாவகம் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை வந்து கணக்கெடுக்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உறுதியான யோகங்களையும் அதாவது உண்மையான யோகங்களையும் உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக சொல்ல முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பேர்ச்சியில் இது நல்லது நடக்கும்னு சொன்னாங்க, எனக்கு நடக்கலை சார் அப்படின்னு சில பேர் வந்து கேள்வி கேட்குறீங்க, ஆதங்கப்படுறீங்க, அந்த மாதிரி விஷயங்களை நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். இருந்தாலும் எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, எந்த பயிற்சியும் நல்ல பயிற்சி தான், எந்த பயிற்சியாக இருந்தாலும் ஒரு சில ராசிக்கு நல்ல பயிற்சியாக தான் அமையுது அப்படிங்கிறது தான் உண்மையான மகிழ்ச்சி. இருந்தாலும் நிறைய பேருக்கு நல்லது இருந்தால் கூட, அதாவது ராசிப்படி நல்லது இருந்தால் கூட நமக்கு ஜாதகப்படி உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம உறுதியாக சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால் உங்கள் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை, பிறந்த ஜாதகத்தை, ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கான யோக காலம், உங்களுக்கான அதிர்ஷ்ட காலம், உங்களுக்கான ராஜயோகம் எப்போ வருது அப்படிங்கிற விஷயத்தை எதிர்மறை இல்லாமல் உறுதியோடு எடுத்து சொல்ல முடியுங்கிற விஷயத்தை உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து ஆறுதலாக சொல்லி, ஒரு மனுஷனை யாது கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.